Dave's the Daily. வளையோரத்தில் ஒரு துயரமான செய்தி, அதை ஒட்டிய பகிர்வுகள், அதை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வர இருக்கிறேன். புதிய தலைமுறை டிவியில் சென்னையில் பால்கனியிலிருந்து தவறி விழுந்த குழந்தையின் தாய் விபரீத முடிவு காரணம் என்ன, அந்த செய்தி. சில நாட்களுக்கு முன்பாக அந்த பால்கனிக்கு வந்து அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த தாய் வந்து தற்கொலை செய்திருக்கிறார். அந்த செய்தி வந்து எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பால்கனியிலிருந்து தவறி விழுந்த குழந்தையின் தாய் தற்கொலை, அதுதான் செய்தி. அதை ஒட்டி என்ன கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கிறது அதை பார்க்கலாம். ரஷ்யா அப்துல் வஹாப் அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த குழந்தை தவறி விழுந்ததை பற்றி ஏதாவது பிரச்சனை உண்டாக்கியிருக்கும், எதிர்பாராத நிகழ்வை வீட்டில் இருப்பவர்கள் குறை சொல்லி அந்த தாயை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பாங்க, அது வந்து இந்த தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து அந்த தாயை வந்து ஒரு குற்ற உணர்வுக்கு தள்ளி இருப்பாங்க, அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌசிக் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 மாத குழந்தை அந்தரத்தில் தொங்குவதை பார்த்தால் யாருக்குமே ஒரு பதற்றம் வரத்தான் செய்யும். அந்த எமோஷ்னலில் மற்றவங்க போடுற கமெண்ட்ஸை இவ்வளவு சீரியஸாக எடுத்துட்டு அந்த குழந்தைய இப்படி வாழ்நாள் முழுவதும் லைஃப் லாங்காக தவிக்க விட்டு சென்றது சரியான முடிவு அல்ல அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த தாயினுடைய முடிவு அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கோயம்புத்தூர் பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்க போடுற கமெண்ட்ஸால் இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த 7 மாத குழந்தை அம்மா இல்லாத அனாதை ஆயிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம கவனம், கமெண்ட்ஸ் போடுறப்ப எவ்வளவு கவனமாக இருக்கணும், மற்ற கருத்துக்கள் சொல்கிறப்ப எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்றத கோயம்புத்தூர் பையன் தனது கருத்துக்களின் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஒரு துயரமான செய்தி தான், அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.